ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தலைப்பை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஆர்டிஇயில் எப்படி வந்து எங்கள் குழந்தையை சேர்த்தோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். எங்கள் குழந்தையை சேர்த்ததுக்காக மட்டும் இல்லாமல் ஆர்டிஇ பற்றின அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை, அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் உங்கள் குழந்தைங்களையும் ஃப்ரீயாக ஆர்டிஇயில் மெட்ரிகுலேஷனில் சேர்த்து எப்படி படிக்க வைக்கிறது, அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையுமே வந்துட்டு கவர்மெண்ட் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையுமே மெட்ரிகுலேஷனில் எப்படி நம்ம குழந்தைங்களையும் சேர்த்து படிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஆர்டிஇங்கிறோமே அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ரைட் டு எஜுகேஷன், அனைவருக்கும் கல்வி உரிமை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வருஷத்துக்கான ஆர்டிஇ ஏஜ் லிமிட் என்னென்னா 2024க்கு எல்கேஜி நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா 1/8/2020 31/7/2021 வரைக்கும் இருக்க குழந்தைங்க தான் வந்து இதில் எலிஜிபிள் வருவாங்க. டைரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா 1/1/2018 31/7/2019 வரைக்கும் இருக்க குழந்தைங்க தான் இதுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த ஏஜ் லிமிட் அவங்க கொடுக்கறது. ஸோ நீங்கள் வந்து அடுத்த வருஷம், அதாவது 2025 அகாடமிக் இயர்க்கு உங்கள் குழந்தைங்களை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூகுளில் வந்து 2025 அகாடமிக் இயர்க்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ரௌசிங் சென்டராக இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு அப்டேட்டடான ப்ரௌசிங் சென்டராக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நல்ல ஒரு தரமான ப்ரௌசிங் சென்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஆர்டிஇயில் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குழந்தையோட ஆதார் கார்டு வந்து கேட்பாங்க. ஆதார் கார்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 3 கேட்டிருந்தாங்க தன்வீருக்கு, நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அது கூடவே இன்கம் சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க. வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். இது கூடவே இருப்பிட சான்று கேட்பாங்க, அதாவது ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸும் உங்களோட ரேஷன் கார்டில் இருக்க அட்ரஸும் ஒன்றான்னு பார்ப்பாங்க. அந்த அட்ரஸில் தான் நீங்கள் குடியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப் தான் அந்த இருப்பிட சான்றிதழ். இந்த இருப்பிட சான்றிதழ் நீங்கள் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா தான் அந்த ப்ரௌசிங் சென்டரில் நம்ம குழந்தைங்களுக்கு ஆர்டிஇ அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும், உங்களுடைய ஆர்டிஇக்கான விண்ணப்பம் ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி. இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறமா நமக்கான ஸ்கூல்ஸ் என்னென்ன அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதாவது நம்ம வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே என்னென்ன ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறத அதே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நமக்கு எந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கூலில் நம்ம அப்ளிகேஷன் போடலாம். ஸோ நம்மளுக்கு மாடர்ன் ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தன்வீருக்கு, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அது இருந்துச்சு, அதனால அந்த ஸ்கூலில் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, May 28 லக்கி ட்ரா இருக்குது, உங்கள் குழந்தைய அழைச்சிட்டு வந்துருங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு. ஸோ இந்த லக்கி ட்ரா அப்படிங்கிறது என்னென்னா, நிறைய பேர் நம்மள மாதிரியே ஆர்டிஇக்காக ஒரு ஸ்கூலில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்கூல்லேருந்து 25% மட்டும்தான் ஆர்டிஇயில் குழந்தைங்களை ஃப்ரீயாக தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கிறதுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 25% மட்டும்தான் அவங்க எடுத்துக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக அப்ளை பண்ண எல்லா பேரண்ட்ஸையும் வர சொல்லி குழுக்கள் முறையில் குழந்தைங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த குழுக்களில் வந்து இடம்பெற குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த சீட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நாமளும் வந்து போயிருந்தோம். May 28 வந்து அந்த குழுக்கள் நடைபெற்றுச்சு. நாங்களும் கரெக்ட் டேக்கு கரெக்ட் டைமுக்கு எங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு அந்த லக்கி ட்ரால கலந்துக்கிட்டோம். நாங்கள் போன ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நேர்மையாக ரொம்ப தெளிவாக எங்கள் கண்ணு முன்னாடியே எல்லாமே பண்ணாங்க. ஸோ இதில் யாருக்குமே ஏற்றத்தாழ்வு அப்படியெல்லாம் பார்க்காம ரொம்ப நேர்மையாக அந்த குழுக்கள் வந்து நடந்துச்சு. ஒரு அரசு அதிகாரி வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க, அதில் தான் வந்து அவங்க முன்னாடி தான் இந்த குழுக்கள் நடைபெற்றது. ரொம்பவே நேர்மையாக வந்து குழந்தைங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க. நம்ம குழந்தைய செலக்ட் பண்ண வீடியோ கிளிப்பிங் இதுதான். இதே மாதிரி நம்ம குழந்தை கூட நிறைய குழந்தைங்க செலக்ட் ஆனாங்க. அந்த ஸ்கூலுக்கான 25% இடஒதுக்கீடில் எத்தனை குழந்தைங்களை செலக்ட் பண்ண முடியுமோ எல்லா குழந்தைங்களும் செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே அடுத்து 14 வயது பூர்த்தியாகிற வரைக்கும் அவங்க படிக்கிற ஸ்கூலில் அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இப்போது நாங்கள் எங்கள் குழந்தைய ஆர்டிஇயில் எல்கேஜி அட்மிஷன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பியான விஷயமாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ஒரு ஸ்கீமை யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஆர்டிஇயில் அட்மிஷன் போடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தேவைப்படுறவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா பாய். என்னது உன் நினைச்சு காமெடிக்கு இப்படி பண்ணவே இல்லை, உனக்கு ஸ்கூலில் சேர்க்க தான் வந்திருக்கோம்.